இந்த இடம் ஆவடி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நகர். இன்று காலையில் ஒரு கிரகப்பிரவேசம், அதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். அது முடிந்தது, பிரேக்ஃபாஸ்ட் முடிந்தது, இப்பொழுது லஞ்சுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தில் இந்த லேஅவுட் நன்றாகவே இருக்கிறது. பலர் எப்பொழுது வாங்கினார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் சாலை வசதி நன்றாக இருக்கிறது, பேருந்து வசதி அல்லது சிற்றுந்து வசதி இருக்கிறதா என்றால் நான் பார்த்த வரையில் அப்படி எதுவும் இல்லை. இதுபோல தென்னந்தோப்புகள், பனை மரங்கள் அதிகமாக இங்கே இருக்கிறது. இந்த இடம் வந்ததற்காக இந்த ஒரு வீடியோ. எங்கு நான் சென்றாலும் அந்த இடத்தை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அந்த யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்வேன். காரணம், இதையெல்லாமே அனுபவங்கள் தான். அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்வதில் எனக்கு உற்சாகம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அதனால்தான் இந்த இடத்தில் நான் நிற்கிறேன். இது புதிதாக உருவாகி இருக்கிற நகர் என்பதால் பலர் இங்கே எப்போதோ இடத்தை வாங்கி தற்பொழுது அவர்கள் வீடு கட்டுகிறார்கள். எல்லாமே நன்றாகவே இருக்கிறது. இந்த இடமெல்லாம் எல்லாமே இந்த கருவேல மரங்கள் தான். இந்த தூங்குஞ்சி மரம் அருகாமையில் இருக்கிறது. அங்கே ஒரு சாலையும் நன்றாகவே ஒரு சாலையும் இருக்கிறது, பெரிய சாலை இருக்கிறது. பல இடங்கள் எல்லாம் ஆவடியிலிருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆவடிக்கே போக வேண்டாம், ஆவடிக்கு போகாமலே நாங்கள் வந்தோம். அம்பத்தூரிலிருந்து இந்த வேறு பாதை வழியாக, அந்த பாதை வழியாக நாம் பூந்தமல்லியும் போக முடியும். ஏனால் அங்கே ஒரு பெயர் பலகை பார்த்தேன், அதனால்தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இங்கிருந்து அந்த நொளம்பூர் போக முடியும். முகப்பேர் வழியாகத்தான் அந்த இடமெல்லாம் சென்றது. நான் வரும்பொழுது பார்த்தேன், பல இடங்கள் புதிய பெயர்களாக இருந்தது. ஏதோ பாக்கம் 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 என்றே வந்தது. அது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனவே வந்ததற்காகத்தான் இந்த வீடியோ. நன்றாக சாலை அமைத்துள்ளார்கள். வேப்ப மரம் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது. எனவே இந்த பதிவை இத்துடன் முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடம் பூந்தமல்லிக்கு உட்பட்ட இடம். பட்டா மற்ற விஷயங்கள் எல்லாமே பூந்தமல்லி தான். இந்த எதிரே பார்க்கக்கூடிய வீட்டில்தான் கிரகப்பிரவேசம். சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன், பார்த்துட்டு வந்தேன். பூந்தமல்லியா இந்த இடம்? இது கிடையாது. ஆமா, அப்படி இல்லையா?
போட்டு அங்கேயே ஒரு போர்டு போட்டிருந்தது, இடமெல்லாம் போர்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கிடையாது. 20 feet ரோடு தான், இல்லவா இல்ல 20 feet தான் இருக்கு, அதுக்கு மேல இருக்காது. அங்கே வரைக்கும் இருக்குவா? அங்கே வரைக்கும் ரோடா இல்லை உங்களுக்கு, இதுல இருந்தா வரும் அப்படி இருந்தா கூட உங்களுக்கு வந்து 40 feet வருமா? 40 feet 30 வரும், 30 வரலாம், 30 வரலாம்.